ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல் மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு டெலிஷியஸான பிரியாணி ரெசிபி, டர்க்கி பிரியாணி, வான்கோழி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வான்கோழி பிரியாணி, டர்க்கி பிரியாணி, டேஸ்டியஸ்ட் ஒன். செய்ததுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வான்கோழி. இந்த காலே பாருங்கள் எவ்வளோ லாங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை இடையில கட் கொடுத்து, ஆஸ் யூஷுவலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் வினிகர், 3 tablespoons கர்ட் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி 30 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். 1.5 cups பாஸ்மதி ரைஸ் இதை வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய டொமேட்டோ, அப்புறம் புதினா அண்ட் மல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், 2 green chilli. இதை நான் இப்போ பேஸ்டாக அரைக்கணும். 2 பெரிய வெங்காயம் ஆனியன், அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயமும் தனியாக அரைச்சி எடுப்பேன். ரம்பா லீஃப், இது ட்ரை ரம்பா லீஃப், இல்லை கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, நட்மெக், ஜாதிபத்ரி, ஜாதிக்காய் எல்லாமே போட்டு, ஈவன் மராட்டி முக்கெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 teaspoonக்கு பெருஞ்சீரகப்பொடி, சோம்பு பொடி இருக்கு இல்லையா, அது 1 tablespoon மல்லிப்பொடி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 tablespoon 1 or 1.5 அந்த இதுக்கு என்ன 600 gram நான் எடுத்திருக்கிறேன் சிக்கன், அதுலேயும் ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர சால்ட், இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வான்கோழி பிரியாணி செய்வதற்கு. குக்கரில் செய்ய போகிறோம், பார்க்கலாமா? குக்கர் வச்சு அதில் நான் இப்போ கொஞ்சம் கோகனட் ஆயில் விட்டுருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் கீ தான், ஹோம்மேட் கீ ப்ரிப்ரேஷன் என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன், அதையும் வேணால் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரம்பா லீஃப், பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் மணம் வரும் அதுக்காக போட்டிருக்கிறேன். 1 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் ஃப்ரை ஆயிட்டுருக்கு. இப்போ அரைச்சி கொண்டு வந்த சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணுறேன். ஸ்மால் ஆனியன் பேஸ்ட், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஆனியன், சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆயிட்டு, இதில் நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்குவோம். இந்த டொமேட்டோ ஈஸியாக ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த வான்கோழியில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அரைச்சி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா, பச்சை மிளகு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் எல்லாம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக திக்கான 1 cup கோக்கனட் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஆட் பண்ணுற வாட்டரில் இந்த 1 cup ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கொரியாண்டர் பவுடரையும் ஃபெனல் பவுடரையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற
இந்த கரம் மசாலா எல்லாம் ஃப்ரை, அதில் ஹாஃப் ஆட் பண்ணுறேன். இப்போ வான்கோழி ஆட் பண்ண போகிறோம். வான்கோழி கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு 3-4 இவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் கால், அதனால் இடையிடையே நான் ஸ்லிட் கொடுத்துருக்குறேன் நல்லா மேரினேட் ஆகணுங்கிறதுக்காக. மட்டெல்லாம் விங்ஸ் எல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்டாக லாங்காக இருக்குது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி பவுல்லையே வாட்டர் விட்டு 1 கப் வாட்டர் இப்போ ஆட் பண்ணுறேன். இனி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3-4 விசில் வச்சுக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகாக குக் ஆயிருக்கு. குக் ஆயிருக்கு, இந்த அளவு போதும். இப்போ அகெயின் சுவிட்ச் ஆன் த ஃப்ளேம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட 1 கப் கோக்கரட் மில்க் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் வாட்டர். ஏன்னா நம்ம 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்குறோம், அதுக்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் தேவை. ஸோ அது மில்க்கும் வாட்டருமா மிக்ஸ் பண்ணி அந்த 1.5 கப் அரிசிக்கு 1/2 கப் வாட்டர் வந்து கொஞ்சம் குறவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதனால் இது பாயில் ஆன உடனே இந்த இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சால்ட்டு அந்த புளிப்பு டேஸ்ட்டு, அது தேவைன்னா கொஞ்சம் லெமன் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாம் தேவைப்பட்டா. நல்ல ஃப்ளேவரா இருக்கு. இது கூட இன்னும் லைட்டா நம்ம போடும்போது இன்னும் செம்மையா இருக்கும். நல்லா கொதிக்குது. இதுல நம்ம எடுத்து வச்ச ரைஸ் நல்லா 1/2 hours சோக் ஆகி இருக்குது. இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க, இந்த ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. இது கூட சூப்பராக ஃப்ளேவர் வர்றதுக்காக எடுத்து வச்ச கரம் மசாலா கொஞ்சமாக தூவிக்குவோம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகெயின் குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் இல்லைனா கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. மனம் நல்லா இருக்கு, சூப்பரா வந்திருக்கு பாருங்க பிரியாணி. நல்லா குக் ஆயிருக்கு. டெலிஷியஸ் வான்கோழி பிரியாணி பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருக்கு. கமகம மனத்தோட இது போல விதவிதமா சமைக்கணும்னா மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலை பாருங்க, சமைங்க, ருசியுங்க, மகிழுங்க. அதோடு கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நான் என்னுடைய மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறேன். அதில் பிரியாணிக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதில் விதவிதமாக போட்டிருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.